நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு பேர் சங்கீ தான் நான் சங்கி தான் கூப்பிடுவேன் அதுக்காக சங்கி ஆகிடுமா என்னங்க இருக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சங்கி அப்படின்னு சொல்லி சில பேர் அழைக்கிறாங்களே நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நடிகர் சந்தானம் அவர்கள்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு சந்தானம் அவர்கள் கொடுத்த பதில் நகைச்சுவையாக அவருடைய ஸ்டைலில் எப்போவுமே அவர் போடுற மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு ரிப்ளை வந்து போட்டுருக்கார் செய்தியாளர்கள் முன்னாடி அதே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க நான் வந்து படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு பேர் சங்கீதா அதை வந்து நான் சங்கி சங்கின்னு தான் கூடுவேன் அதுக்காக அது வந்து சங்கி ஆயிருமா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு ஹியூமராக இவர் தன்னுடைய ஸ்டைலில் போட்ட ஒரு காமெடி கவுண்டர் ஒரு ரிப்ளை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டாலுமே கூட இவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது ஏன்னா லால் சலாம்ங்கிற திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு படத்துடைய கிளைமேக்ஸ்லாம் அப்படி இருக்கும் அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்து கோவிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சாமியை எடுத்துகிட்டு வந்து தேரில் வச்சு அந்த தேர் திருவிழாவை நடத்துறது அது வந்து அவ்வளோ அற்புதமாக மத நல்லிணக்கத்தை வந்து பேசக்கூடிய அந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அந்த படத்தில் இப்படிலாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுருந்துருக்காங்க அப்படி வந்து படத்தில் நடித்தவரை போய் சங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையது எப்படி வந்து நியாயம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எழுப்பக்கூடிய கேள்வி ஆனால் அதை தாண்டியுமே அப்படி ஒரு விஷயத்தை ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லும்போது சில பேர் சொல்கிறது வந்து வழக்கமாக இருக்குது அதுக்கு தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க லால்சலா இசை விட்டு விழாவில் அப்பா வந்து சங்கி கிடையாது அப்படி இருந்திருந்தால் சலாம் திரைப்படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்கவே மாட்டார் இது வந்து மத ஒற்றுமையை பற்றி மத நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் உருக்கத்தோட அந்த ஃபங்க்ஷனில் பேசியிருந்திருப்பாங்க ஐஸ்வர்யா அவர்கள் பேச பேச சூப்பர் ஸ்டாரும் எவ்வளோ வந்து தன்னை அறியாமையே கண்கள்லேருந்து கண்ணீர் சிந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஆனால் அதை பார்த்துமே சில பேர் அப்படி சொல்கிறது வந்து நிறுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு தான் இப்போது இவங்க வந்து சூப்பராக சந்தானம் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு இதே சந்தானம் அவர்கள் நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டாரை பற்றி ரொம்பவும் பெருமையாக வந்து சொல்லியிருந்திருக்கார் இவர் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் லிங்கா இசிவிலிட்ட வந்து பேசும்போது கூட என்ன சொல்லியிருப்பார் சந்தானம் அவர்கள் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் சில நேரத்தில் ரஜினி சார் நக்களாக பதில் சொல்லுவார் என்ன சார் இப்படி நக்கலாக பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கேள்விக்கு பதிலில் கேட்குற ஆளுக்கு தான் பதில் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சந்தனம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ அதை சொல்லும்போதே பயங்கரமாக சூப்பர் ஸ்டாரும் சிரித்து என்ஜாய் பண்ணியிருப்பார் அதை அதே மாதிரி தான் இப்போது சந்தனம் அவர்கள் சொல்லியிருக்கிற பதில் எப்படி இருக்குன்னா நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது கேட்குற ஆளுக்கு தான் பதிலுங்கிற மாதிரி ஆனால் சில செய்தியாளர்கள் எப்போ வந்தாலும் இந்த கேள்வியை வந்து கேட்கறத வழக்கமாக வச்சுருக்காங்க ஏதாவது ஒரு ஏடா குடமாக வந்து அட்டையாவது கேட்குறது சம்மந்தமே இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய விஷயத்தை ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான அந்த டிஆர்பி அது மாதிரி அவங்களுடைய அந்த நியூஸ் பேப்பரில் அவங்களுடைய அந்த ஊடகத்தில் ஒரு தலைப்பு செய்தியாக அது வரணும் ரஜினிகாந்த் அவர்களை மையமாக வச்சு யாராவது ஒன்று பேசின விஷயம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் ரஜினிகாந்த் அவர்களை எப்போ பார்த்தாலும் இழுக்கிறதுங்கிறது வழக்கம் அப்படி தான் இப்படி ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்ட கேள்விக்கு சந்தானம் அவர்கள் ஒரு சரியான நெத்தியடி ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் எவ்வளோ ரிப்ளை பட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்